தமிழ் தேனி. ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களை தொடர்ந்து வெளியேற்றி வர நிலையில நாஸ்காம் அடுத்த 5 வருடத்திற்கு எந்த நிறுவனமும் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லுது. ஆனா ஐடி நிறுவனங்களோட அறிவிப்பெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணுமே தெரியல. தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றா ஊழியர்களை வெளியேற்றுவதா அறிவித்து கொண்டு தான் இருக்குது. வருகின்ற காலாண்டுகளில் ஐபிஎம் நிறுவனம் 5000 ஊழியர்களை வெளியேற்ற இருப்பதா விவரங்கள் வெளிவந்திருக்கு. ஐபிஎம் நிறுவனத்தோட இந்த ஊழியர்கள் வெளியேற்ற முடிவு இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட் உள்ளிட்ட நிறுவன ஊழியர்கள் வெளியேற்றத்தை அறிவித்த சில நாட்களிலே வெளிவந்திருக்கிறது ஊழியர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஊழியர்களை வெளியேற்றுவதன் முதல் கட்டமா மேலாளர்களிடம் குறைவான செயல்திறன் உள்ள ஊழியர்களோட பட்டியலை தயார் செய்யுமாறு நிர்வாகம் கூறியுள்ளதா பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரி தகவல் தெரிவித்திருக்காரு. ஐபிஎம் நிறுவனம் இது குறித்து உறுதிக்கட்ட எந்த தகவலையும் தெரிவிக்கல. ஆனா மின்னஞ்சல் அறிக்கையில் ஊழியர்களோட திறன் மேம்படுத்துதல் போன்ற பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளதாகவும் கிளவுட் தொழில்நுட்பம் போன்ற சேவையை வாடிக்கையாளர்களுக்கு கூடுதலாக அளிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் தெரியுது. ஐபிஎம் நிறுவனத்திற்கு இந்திய பிரிவிலிருந்து தான் உலகளவில் லாபம் அதிகம் என்றும் 150,000 நபர்கள் இந்திய கிளைகளை பணி புரிவதாகவும் கூறப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Crying in the rain.